Hi friends, நம்ம revision classes வந்து பார்க்க போறோம். என்ன subject பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு. அரசியலமைப்போட first revision class இதுதான். டோட்டலா revision class வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 5 எடுத்திருப்பேன். அதுல வந்து aptitude வரும். சோ aptitude வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா aptitude வந்து நம்மளால இப்ப கவர் பண்ண முடியாது. சோ general studies அந்த ஒரு 75 marks அதுல வந்து current affairs நம்ம சேர்த்துக்கிட்டால other than ஒரு 8 to 9 subjects அதனுடைய revisions தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுபடி பார்த்தா ஆல்ரெடி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அதுல வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்பேன். சோ டோட்டலா revision கிளாஸ் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து 5th கிளாஸ் தான். சோ ஆப்டிடியூட் ஆல்ரெடி ஒன்னு எடுத்திருப்பேன். அதை எடுத்துக்க தேவையில்ல. சோ இதுல ஒரு 4 கிளாஸ், இதுல வந்து ஒரு 5th கிளாஸ். சோ இந்த revision கிளாஸ் வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன். ஓரளவுக்கு நான் இதில் போர்ஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க. அரசியல் அமைப்பு இந்த போர்ஷன் வந்து படிச்சுட்டு இந்த ரிவிஷன் கிளாஸஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். அப்படியே உங்கள் மனசில் இன்னமும் நீங்கள் படித்த விஷயம் எல்லாமே டீப்பாக பதியும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும்னு. ஸோ நீங்கள் நார்மலாகவே ஃபர்ஸ்டே எடுத்தோடனே உங்கள் கண்டென்ட் ஏதாவது ஒன்று படிங்க. கண்டென்ட்டை படிச்சுட்டு உடனே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து நிறைய டாப்பிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்சு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துருங்க. லாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷனுக்கு இதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இதனுடைய ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு 8 டாப்பிக்கில் இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாலிட்டியில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து கொஸ்டினை கணக்கெடுக்காதீங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ன்றது. அதர்வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல போகிற கண்டென்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஆர்டராக தான் நான் வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது பாருங்கள். பிரிக்கப்படாத இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சபை எப்போதும் முதன்முறையாக கூடியது. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணாங்க, இதான் நமக்கான கொஸ்டின். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு சபை இந்த ஒரு கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் என்ற கான்செப்டே எப்போ வந்தது பார்த்திங்கன்னா 1934 வந்துடுச்சு. யாருடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா எம்என் ராயோடைய ஐடியா தான் வந்து இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்றதை கொண்டு வரணுன்றது. அதுக்கப்புறம் 1935 பார்த்திங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் 1940 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் அறிக்கை அதில் இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது இந்த அரசியலமைப்பு சபை அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆகஸ்ட் அறிக்கையில். அதுக்கப்புறம் 1946 கேபினெட் மிஷன் பிளான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2, 1946 ஒரு தற்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட் என்றதை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்றது ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசம்பிளியில் டோட்டலாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 389 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க மொத்த உறுப்பினர்கள். அதில் வந்து 296 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டோட்டலாக பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க, அதாவது இந்த மாகாணத்துலேருந்து வந்திருப்பாங்க. நைன்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னர் ஆட்சிகள் இருப்பாங்க பாருங்கள் அதுலேருந்து நாமினேட் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இதாகியிருக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குழு வந்து பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 வந்து உருவாகுது. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 211 மெம்பர்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதில் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் ஃபார்ம் ஆன இந்த அசம்பிளியில் வந்து யார் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா சச்சின் ஆனந்தா சின்ஹா தான் வந்து இருக்காரு.
அதுக்கப்புறம் December 11, 1946 ரெண்டே நாளில் பர்மனண்ட்டாக ஒரு அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணப்படும், எலெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணப்படும். அதில் வந்து யார் தலைமை தாங்குவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து வராரு. அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக முகர்ஜி, ஹெச்ஜி ஹெச்எல் முகர்ஜி அவர் வராரு. அண்டு இதுக்கான அட்வைஸராக யார் வராங்க பார்த்தீங்கன்னா பிஎன் ராவோ வராரு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கரெக்டாக எல்லாமே ஃபார்ம் பண்ணி அவங்களோட இதை தான் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி November 26, 1949 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டைம் இந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுபடி வந்து எத்தனை என்னென்ன விஷயம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் 395 ஆர்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் 22 பார்ட் விதிகள் இது பிரிவுகள், அதுக்கப்புறம் 8 ஷெடியூல்ஸ் 8 அட்டவணைகள் வந்து உருவாகியிருக்கும். ஸோ இதுபடி நம்ம வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இதை வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தது எப்போன்னா January 26, 1950. ஓகேவா, இதுதான் வந்து மெயினாக நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியவை. அடுத்ததா அடுத்து வந்து பாருங்கள் குழுக்கள் ரிலேட்டடாக வருது. ஸோ ஒரு டாபிக் ரிலேட்டடாகவே முக்கியமான விஷயத்த நான் ஒவ்வொரு க்வெஸ்டினாக கொடுத்துருக்கேன். கீழ் கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம் பெறவில்லை, வரைவு குழுவில் இடம் பெறவில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இது வந்து வரைவு குழு, இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் தான் இருந்திருப்பாங்கன்னா கே எம் முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. பட்டாபி சீதாராமையா என்றவர் இங்கே வரமாட்டார். இவர் வந்து எங்கே வருவார் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா வந்து பல மாநிலங்களாக வந்து பிரிக்கப்படும் போது ஜேவிபி குழுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. ஸோ அதில் தான் இந்த பட்டாபி சீதாராமையா வருவார். இவங்க தான் வந்து வரைவு குழுல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாகவே அப்போ என்னென்ன குழுக்கள் வந்து உருவாகியிருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மத்திய லெவலில் பவர் கமிட்டின்னு ஒன்று உருவாகியிருக்கும், யூனியன் பவர் கமிட்டின்னு. அதனுடைய ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் ஒன்று உருவாகியிருக்கும், அரசியலமைப்பு குழுன்னு. ஸோ அதனுடைய ஹெட்டாகவும் நேரு தான் இருந்திருப்பார். மெயினாக வந்து இந்த மத்திய அதாவது யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் கமிட்டின்னு ஒன்று உருவாகியிருக்கும். அதுக்கும் யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் பட்டேல். ஸோ பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாகாண குழு ஒன்று உருவாகியிருக்கும், ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டின்னு. ஸோ அதனுடைய ஹெட்டாக வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதனுடைய ஹெட்டாகவும் இவர் தான் இருந்திருக்கார். ஸோ இது வந்து பட்டேல். அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் தான், ப்ரொசீஜர் கமிட்டி அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கமிட்டி, இது ரெண்டுத்தினுடைய ஹெட்டாகவும் ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். ஸோ அம்பேத்கர் வந்து நமக்கு தெரியும் வரைவு குழு, இவங்க 4 பேர் தான் முக்கியமாக இந்த குழுக்கள் உருவாக்கத்தில் இடம்பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதுதான் நம்ம வந்து பார்த்தோம், 26th November 1949.
இதே அந்த நிலுவைக்கு வந்த நாள் 26th January 1950. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த ஏன் வந்து இதை வந்து 26th January நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த பூர்ண சுயராஜ்யம், அதாவது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து எப்போ கேட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, 1930 வந்து கேட்டிருப்போம். இந்த ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் கொடியேற்றி நம்ம வந்து பூர்ண சுயராஜ்யம் என்ற ஒரு கான்செப்ட் படி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய ரிசம்பிளன்ஸ் தான் இந்த 26th January 1950 வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 395 articles, 22 parts, 8 schedules சொல்லிட்டேன். அடுத்தது இது வந்து ப்ரியாம்பிள்லேருந்து வருது. 42nd சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை விரிவுபடுத்தியது. இது வந்து கரெக்ட் தான், ஏன்னா 42nd சட்ட திருத்தத்தை நம்ம வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவோம். அதில் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து சுயராஜ் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் 42nd அமெண்ட்மெண்ட் உருவாகியிருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரியாம்பிள் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டோட இம்பேக்ட் வந்து அதிக அளவு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை ஜனநாயக குடியரசில் இருந்து இறையாண்மை சமத்துவம் மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு என மாற்றப்பட்டது. ஸோ ஆல்ரெடி சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இப்படி தான் இருந்தது. அதில் வந்து சோஷியலிஸ்ட் செக்குலர் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு தான். செகண்டில் பார்த்தீங்கன்னா, தேசியத்தின் ஒற்றுமை என்றது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அதாவது யூனிட்டி மட்டும் இருந்தது, இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு என்ற வார்த்தையை வந்து நம்ம சேர்த்துருப்போம். ஸோ இந்த மூணு வார்த்தை வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலம் நம்ம வந்து சேர்த்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான், போத் ஏ அண்ட் பி தான் வரும். ஸோ ப்ரீயாம்பிள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரீயாம்பிள் இதை வந்து பல நேம் வந்து இதுக்கு வந்து உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மூணு நேம் வந்து சொல்கிறேன். இதை வந்து முன்னுரை, அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன், ஒரு புக்கில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தோடனே ப்ரீஃபேஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனோட ப்ரீஃபேஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் ஸோ ப்ரீஃபேஸ்னு இதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எசன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷனாக நமக்கு தெரியும் முன்னுரைன்னு, ப்ரீஃபேஸ்னால் முன்னாடியே இருக்கிறது, எசன்ஸ்னால் முக்கியத்துவம். இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனோட ப்ரீயாம்பிளாக சொல்கிறது தான். இதை தவிர்த்து இன்னும் நிறையா நேம் இருக்குது, அதை வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீயாம்பிள் பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து குரூப் 1 2021 யார் யார் எந்தெந்த நேம் சொல்லி அழைக்கிறாங்க அதை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஐடி கார்டு, கான்ஸ்டியூஷனோட ஐடி கார்டு இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டி கார்டுன்னு யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்ஏ பல்கிவாலா வந்து சொல்லியிருக்காரு. என்ஏ பல்கிவாலா அவர் வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வார்த்தைகள், ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இது வந்து 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும், அதாவது ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து தான் இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்திருப்போம். நீதி, சமூகம், பொருளாதாரம், அரசியல், ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அதுக்கப்புறம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1789 99 வரைக்கும் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து நடந்திருக்கும். லிபர்ட்டி அதாவது ஈக்வாலிட்டினா வந்து சமமாக, ஃப்ரட்டர்னிட்டினா சகோதரத்துவம், லிபர்ட்டினா வந்து அது சுதந்திரமாக இருக்கிறது. இது வந்து ரஷ்யா மாதிரி, இது வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், இதில் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஜென்ரலாக ப்ரீயாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம இப்போ சொன்னது தான் எப்படி இருக்குன்னா, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அண்டு செக்யூர்ட் ஆல் இட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி இதை பற்றி சொல்லி இந்த ப்ரியாம்பிளை வந்து பார்த்திங்கன்னா 26th November 1949 நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம்.
இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ரீஆம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதில் தான் இந்த சோஷியல் செக்குலர் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த வார்த்தை எதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இறையாண்மை, இறையாண்மை என்றதை எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா, அதற்கு மேல் உச்ச அதிகாரம் இல்லை. ஒரு ஒரு நாடு என்றது இறையாண்மை கொண்டதுன்னா அங்கே வந்து வேற யாரோட டாமினேஷனும் இருக்காது. ஸோ உச்ச அதிகாரம் யாருக்குமே இங்கே வந்து கிடையாது என்றது தான். நோ சுப்ரீம் அத்தாரிட்டி அபவ் இட். குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்னா அரசு தலைவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரிப்பப்ளிக்ன்றது. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் என்றவங்க பார்த்திங்கன்னா டைரக்டாக, பிரசிடென்ட் என்றவங்க பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக. ஸோ இதுதான் வந்து ஒரு குடியரசு நாடுன்றது. அதுக்கப்புறம் சுதந்திரம், சுதந்திரம் என்றது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். ஸோ ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து டெவலப் ஆகிறது இதுதான் லிபர்ட்டி. ஒரு கண்ட்ரி என்றது கண்டிப்பாக சுதந்திரம் வாய்ந்ததாக இருக்கணும். அதுக்கப்புறம் சமத்துவம், ஈக்குவாலிட்டினா இந்த எந்த விதத்தினாலையும் நிறம், ஜாதி, பாலினம், மதம் இந்த எந்த விதத்துலையுமே வந்து பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த நான்கு வார்த்தைகள் வந்து நமக்கு ப்ரீஆம்பிளில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4312. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 300 குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை, ப்ரீஆம்பிளோட கரெக்டான ஆர்டர் எதுன்னு கேட்குறாங்க. நாம் இப்போ தான் பார்த்தோம் சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி. அதை இதை தவிர்த்து நான் ப்ரீஆம்பிளை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாருங்கள் பின்வரும் 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எது ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது. இது வந்து நமக்கு இப்போ ப்ரீஆம்பிள் முடிச்சுட்டு அடுத்த டாபிக், அதாவது எந்தெந்த அமைப்பு எந்தெந்த விஷயம் எந்தெந்த நாடுலேருந்தோ இல்லை எந்தெந்த அரசாங்கத்துலேருந்தோ வாங்கப்பட்டது. ஸோ 1935 நம்ம என்னென்ன வாங்கியிருப்போம் மெயினாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஒரு கவர்னர் கவர்னரோட ஆஃபீஸ்ன்றது எப்படி இருக்கணும், இதை வந்து 1935 சட்டத்தில் தான் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியான்றது ஒரு ஃபெட்ரல், அதாவது ஃபெட்ரல்னால் என்னென்னா யூனியன் கவர்மெண்ட்டு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே வந்து கன்சிடர் பண்ணணும், இதுதான் நம்ம வந்து ஃபெட்ரல். ஸோ இந்த கான்செப்டும் 1935 ஆக்டில் தான். ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ளூ பிரிண்ட்டே இந்த 1935 சட்டம் தான் சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம நிறையா வாங்கியிருப்போம், அதில் முக்கியமானது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம், பொது சேவை கமிஷன், அவசர நிலை, கூட்டாட்சி, இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஆக்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே தான் வரும். இதை தவிர்த்து அவசர நிலை, இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து கைவிடப்படணும் அப்படின்னு சொல்கிற ஜென்ரலாக அவசர நிலைன்றது இந்த ஆக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் அவசர நிலை அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது சஸ்பென்ஷன் ஆகணும்ன்றதை எங்கேருந்து எடுத்திருப்போன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், திருத்தங்கள், இது வந்து நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்கியிருப்போம், இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அதுக்கப்புறம் நம்மளோட 5-year பிளான்ஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட இல்லை ஆனால் முன்னாடி இருந்தது. இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கியிருப்போம்னா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருப்போம். அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம என்னென்ன வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து தான். அதுக்கப்புறம் ஒரு 2020 இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்தும் பிரிட்டன்ட்டு வந்தும் வாங்கியிருப்போம். இதை தவிர்த்து வந்து மீதி எல்லாமே இந்த மாதிரி சின்ன 1-2 வந்து மற்ற கண்ட்ரிகிட்டேருந்து வாங்கியிருப்போம். ஆஸ்திரேலியாட்டேருந்து என்ன வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா, அதாவது பொதுப்பட்டியல், பொதுப்பட்டியல். அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங், அதாவது
இந்த பில் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கும்போது ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்ல, ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஆஸ்திரேலியாட்டேருந்து தான் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் கேனடாட்டேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பட்டியலே வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மீதி உள்ளவை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த மீதி பட்டியல் இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து கேனடாட்டேருந்து தான் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அயர்லாந்து, அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா, டிபிஎஸ்பி, அப்புறம் பிரசிடென்டோடைய எலெக்ஷன், குடியரசுத் தலைவரோடைய எலெக்ஷன்ஸ் வந்து அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருப்போம். இதை தவிர்த்து பிரிட்டன், பிரிட்டன்லேருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஷிப், குடியுரிமை கான்செப்ட் மேக்ஸிமம் பிரிட்டன்ட்டு நிறையா வாங்கியிருப்போம். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட லா மேக்கிங், அதாவது சட்டங்கள் உருவாக்குதல், இது எல்லாமே பிரிட்டன்ட்டு தான். அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த கான்செப்டு, அதுக்கப்புறம் நம்மளது வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு குறிப்பு, இதுவும் யூஎஸ்லேருந்து தான் வாங்கியிருப்போம் எழுதப்பட்டவை. இதே பிரிட்டன்னா வந்து பார்த்திங்கன்னா எழுதப்படாது, அது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருப்போம். இப்போ நம்மளும் பார்த்தா சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்போம், இருந்தாலும் எழுதப்பட்ட ஒன்று தான் நம்மளது. ஸோ இதான் ஜென்ரலாக வந்து நீங்கள் அந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து முதல் மொழிவாரி மாநிலம் எது, முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா தான். ஸோ இந்த மாநிலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 1953 வந்து ஆந்திரா வந்து உருவாகியிருக்கும். ஸோ இந்த மாநிலங்கள் உருவாகிறதுக்காக மொத்தமாக 3 கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தார் குழு, இது வந்து 1948 உருவாகியிருக்கும். ஸோ இதில் வந்து மொழி வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது வந்து ஜேவிபி குழு, இதுவும் 1948 தான், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இதுலேயும் மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படாது. அதுக்கப்புறம் 1953 வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு, இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், இவர் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருப்பார். ஸோ அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தது காரணமாக மொழி வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கப்படும், வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கப்படும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் உருவான மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். அதுக்கப்புறம் 1956 வந்து டோட்டலாக நம்ம கிட்ட எத்தனை மாநிலம் வந்து இருந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருந்திருக்கும். இதை தவிர்த்து நிறைய மாநிலங்கள் வந்து உருவாகியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பாம்பே வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஷார்ட்கட் வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாம்பே வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவாக வந்து பிரிஞ்சிருக்கும் 1960. 1963 வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு வந்து உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் 1966 வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா வந்து பஞ்சாப் அண்டு சண்டிகர் இப்படி வந்து பிரிஞ்சிருக்கும், சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறியிருக்கும். அதுக்கப்புறம் 1970 வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டாக உருவாகியிருக்கும். கொஞ்சம் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களும் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் தான் எழுதுனால உங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு புரியும். ஸோ இங்கிலீஷில் எழுதுறேன்னு வருத்தப்படாதீங்க. 1971 வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது வந்து உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் 1974 வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம், அதாவது 74-75 36வது அமெண்ட்மெண்ட் படி சிக்கிம் வந்து உருவாகியிருக்கும். அப்புறம் 1986 வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் அண்டு அருணாச்சல் பிரதேஷ் வந்து உருவாகியிருக்கும். அப்புறம் 1987 கோவா. அதுக்கப்புறம் 2000 வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்டு
ஜார்க்கண்ட், அப்புறம் 2014ல தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குழுக்கள் வந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்புறம் இதுலேருந்து கேட்பாங்க. அடுத்து பாருங்க, மாநில சீரமைப்பு ஆணையத்தை உருவாக்கிய குழு எவை? இதுதான் வந்து நம்ம சொன்ன ஃபர்சிலலி குழு. இதில் வந்து வேற யார் யார் தான் அவர் கூட இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பன்னிக்கர் அண்டு குன்ஸ்ரூ. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இவங்க வந்து டிசம்பர் 1953 வந்து இந்த குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க தான் வந்து இந்த மாநில சீரமைப்பு சட்டம் என்றதே கொண்டு வருவாங்க, 7th அமெண்ட்மெண்ட் 1956 படி. ஸோ இதில் தான் வந்து இந்த 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரிஸ் என்றதை கொண்டு வராங்க, எப்பனா 1st நவம்பர் 1956. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதான் மெயினாக இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்டவை ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாநில மறுசீரமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது, சிக்கிம் எந்த திருத்தத்தின் கீழ் வந்தது? ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் நவம்பர் 1956, இது நான் வந்து சொல்லியிருந்தேன், சிக்கிம் வந்து 36th அமெண்ட்மெண்ட் 1975. குடியுரிமை சட்டம் 1955 படி எதன் அடிப்படையில் குடியுரிமையை பெறலாம்? ஸோ குடியுரிமை இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் ஆல்ரெடி நம்மளது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது வந்து ஒரு பிரிட்டனோட கான்செப்ட். இதனுடைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 11. ஜென்ரலாக வந்து இதனுடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து இது வந்து கவர் ஆகுது. 2 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரலாக நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது சிட்டிசன்ஷிப்பில் என்னென்ன விஷயங்கள் தான் இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த அதாவது ஜென்ரலாக இந்த ஆர்டிக்கல், இந்த ஷெடியூல், இதெல்லாம் இதில் வந்து நம்ம வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரலாம். அதாவது ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் சட்டங்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு, பார்லிமெண்ட் வந்து சட்டங்களை உருவாக்கலாம் சிட்டிசன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1955 சட்டம் வந்து கொண்டு வரப்போம். ஸோ அதில் தான் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை எப்படி பெறலாம் என்ற ஒரு விஷயத்தில் 5 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எப்படி வந்து கைவிடலாம், அதுக்கு வந்து ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த பெறலாம்ன்றதுல 5 விஷயம் தான் பார்த்திங்கன்னா, 1 வந்து பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவு செய்தல் மூலமாக, இயல்பான முறையில், பிரதேசத்தை இணைப்பதன் மூலம். இந்த 5 விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எப்படி கைவிடலாம்ன்றதுக்கு தான் ரெனவுன்சியேஷன், டிப்ரிவேஷன் அண்ட் டெர்மினேஷன் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து சிட்டிசன்ஷிப் இந்த 55 ஆக்டை வந்து எப்பப்போ தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 6 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 86, 1992, 2003, 2005, 2015, 2019. இது வந்து எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஆர்டிக்கல் 5 to 10 வரைக்கும் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 5 இது வந்து ஜென்ரலாக ஒரு இந்திய குடிமகன் அந்த இடத்துல வந்து வாழ்ந்திருந்தால் அவனுக்கான குடியுரிமை உண்டு, அதை வந்து ஆர்டிக்கல் 5 வந்து சொல்லுது. 6 வந்து என்னென்னா, அதாவது பாகிஸ்தான்லேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவங்களுக்கு தான் சிட்டிசன்ஷிப் உண்டு, இதை தான் வந்து 6 சொல்லும். 7 வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம், பின்னாடி அதுக்கப்புறம் வந்து வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் உண்டு, இதை வந்து 7 வந்து சொல்லும். அண்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐ பற்றி சொல்லும், அதாவது இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் உண்டு சொல்லும். 9 வந்து பார்த்தீங்கன்னா கைவிடுதல், வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கியிருந்தால் இந்தியாவோட குடியுரிமை வந்து போயிடும். அதுக்கப்புறம் 10 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 to 9 வரைக்கும் சொன்ன விஷயத்த இதில் 10 வந்து சொல்லுவாங்க. 11 தான் பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் உருவாக்கலாம், அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் தான் உருவாகியிருக்கும். ஸோ இதெல்லாம் சிட்டிசன்ஷிப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்திய அரசு குடியுரிமை உத்தரவை இந்த ஆண்டில் வெளியிட்டது பாண்டிச்சேரி. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கான சிட்டிசன்ஷிப் வந்து 1962 வந்து கிடச்சிருக்கு. பின்வரும் உரிமைகள் மற்றும் சலுகைகள் குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்றன, ஆனால் நட்பு வெளிநாட்டினருக்கு அல்லாதது எது? அதாவது வந்து சில சிட்டிசன்ஷிப் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது மெயினாக வந்து 12 to 35 வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள். இது வந்து பகுதி 3 வந்து நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 15 வந்து என்ன, பதினைந்து வந்து அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும். எது இதில்னா பாலின விதத்தில், செக்ஸு, கேஸ்டு, ரிலீஜியன் இந்த விஷயத்தில் தான். இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு ஃபாரினர் இங்கே வந்து எனக்கு வந்து அவங்க வேறு மொழி வேறு மதம் அப்படி தான் இருந்தாலும் இந்தியன் பீப்புள் கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து தரப்படாது. ஸோ இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு தான். அப்புறம் 16 நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ஃபாரினருக்கு வந்து தரப்படாது. அதுக்கப்புறம் 15, 16 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 29, 30 19 வந்து நம்மளுடைய ஃப்ரீடம், 6 ஃப்ரீடம் வந்து நம்ம வந்து பேசியிருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அதாவது இங்கே இருக்கலாம், யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், பேசும் உரிமை, இதெல்லாம் வந்து 19 சொல்லியிருப்போம். இதுவும் நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு தான். அதுக்கப்புறம் 29, 30 வந்து நம்மளுடைய கலாச்சார உரிமை. கலாச்சாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ்க்கான கலாச்சாரம் பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கிக்கலாம், இதான் 30 வந்து சொல்லுவாங்க. இது வந்து மைனாரிட்டிஸ்க்கான கலாச்சாரம், இது வந்து 29 பேசுவாங்க. இந்த 5 விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. ஸோ 15 and 29 கரெக்டுன்றதுனால இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா Article 1 and 3. இதிலே வந்து 22 வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி பேசுவாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் வரும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கோ ஏதோ நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல யாராலையும் அது பாதிப்பு வரப்போகுதுன்னா அவங்கள வந்து முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தடுப்பு காவல் சட்டம் சொல்லுவோமா, அதான் Article 22. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இங்கே வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து உருவாகியிருக்கும். அது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க. மிசா சட்டம் 1971, அதுக்கப்புறம் நசா 1980, அதே மாதிரி கோஃப் பசா. இந்த இயரு இதை மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. 1975, அப்புறம் டடா 1985, அதுக்கப்புறம் பொட்டா 2002. ஸோ இந்த சட்டங்கள் மிசா, கோஃப் பசா, நசா, டடா, பொட்டா 71, 75, 80, 82 இதை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 19வது பிரிவு மூலம் எத்தனை அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன, அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் Article 19 படி எத்தனை ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃப்ரீடம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு ஸ்பீச் பேசும் உரிமை, அதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதாவது குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் தங்கலாம் ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் ப்ரொஃபஷன்ஸ், அண்டு அதான் ஸ்பீச்சு, ரெசிடென்ஸ், பெர்மனெண்ட், அதுக்கப்புறம் இது இன்னும் 2 வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ அது வந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்மளை வந்து யூனியன், கோஆப்ரேட்டிவ்ஸ் இதெல்லாம் குழுக்கள், அதாவது குழுக்களில் இருந்து இது வந்து மீட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது, இது வந்து யூனியன் அந்த மாதிரி இதை தான் ஃபார்ம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் செட்டில் ஆகிக்கலாம், அதாவது தங்கிறது வேற, ரெசிடென்ஸ் வேற, டெம்பரரியாக எங்கே வேணாலும் நம்ம வந்து செட்டில் ஆகிக்கலாம். ஆனால் இதுலையும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, பேசுறதுனா எதை வேணாலும் பேசிடலாம் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி மீட்டிங் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு தர மாதிரி இருந்தால் அதை ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்கே வேணாலும் செட்டில் ஆகினாலும் இந்த நார்த் ஈஸ்ட் பிளேஸில் தான் அந்தளவுக்கு ஈஸியாக செட்டில் ஆக முடியாது. அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி தொழில் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் வந்து சொல்லியிருப்பாங்க.
அடுத்து பாருங்க சமத்துவத்திற்கான உரிமை இதை பத்தி பேசுற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 14ல இருந்து 18 தான் சமத்துவத்திற்கான உரிமை இதுல வந்து 14 வந்து என்ன பேசுறனா அதாவது சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் ஸோ இதை பற்றி தான் ஆர்டிக்கல் 14 வந்து சொல்லும் இதிலே வந்து எல்லாருமே சமானா இங்கே வந்து ஒருத்தவங்க தண்டனை செஞ்சால் அதாவது தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை ஸோ இது வந்து எல்லாருக்குமே காமன் பார்த்தா சிலருக்கு மட்டும் கிடையாது அது யாருன்னா குடியரசுத் தலைவருக்கும் கவர்னர் பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக அப்ளிகபிள் ஆகாது அவங்களால அவங்க மேலே வந்து நீங்கள் எந்த இதையும் சட்டுன்னு வந்து இது பண்ண முடியாது இதை தான் 14 வந்து சொல்லுது 15 ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது அதாவது மதத்தாலேயோ மொழியாலேயோ செக்ஸாலேயோ பர்த்தாலேயோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது 16 வந்து பார்த்தோம் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறது இதுலேயே வந்து சிலருக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து தருவாங்க எஸ்சி எஸ்டி அப்புறம் மைனாரிட்டிஸ் விமன் சில்ட்ரன் இவங்களுக்கு தான் 17 வந்து அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது ஸோ இதில் தான் வந்து சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 வந்து உருவாகியிருக்கும் அதுக்கப்புறம் 18 வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணுறது அதாவது யாருமே தனக்கான புனைப்பெயர் அது இதுன்னு வச்சுட்டு இருக்கக்கூடாது எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி அண்ட் அகாடமிக்ஸ் இப்போ மிலிட்ரி அங்கே தான் வந்து சில அந்த டைட்டில்ஸ் தான் வச்சு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அகாடமிக்ஸ் டாக்டரேட் அந்த மாதிரி இது அதை தவிர்த்து வேறு எந்த டைட்டில்ஸும் இருக்கக்கூடாது இதுதான் வந்து 14-18 அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19-22 சுதந்திரத்துக்கான உரிமை ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து பார்த்தோம் 19 தான் வந்து இந்த 6 ஃப்ரீடம் பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் 20 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 20 வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தவறுக்காக வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து தரக்கூடாது ஸோ சட்டத்தில் உள்ள விஷயங்களுக்காக அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பழி தீர்க்கலாம் அந்த மாதிரி விஷயம் அதில் வந்து பாதுகாக்கிறது தான் 20 அப்புறம் 21 ரொம்ப முக்கியமான ஒரு விதி அதாவது வாழும் உரிமை வாழும் என்ற இதில் நிறைய விஷயம் வரும் அதாவது ஹெல்த்து ஒரு வாட்டர் ஒரு ஷெல்டர் அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே வந்து 21 வந்து சொல்லியிருப்பாங்க 21 தான் வந்து பார்த்திங்கன்னா 21A ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் கம்பல்சரியாக எஜுகேஷன் தரணும் 6-14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் 22 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தடுப்பு காவல் சட்டம்னு அதில் தான் அந்த மிசா டடா கோஃப் பசா நசா பட்டா இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா விதி 32 ஆர்டிக்கல் 32 இதில் தான் நம்ம வந்து 5 விஷயம் வந்து பேசுவோம் இதை வந்து ரிட்டனும் சொல்லுவோம் இதை தான் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பார் ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் கோ வரண்டோ சர்ட்வரி அண்டு ப்ராஹிபிஷன் ஸோ ஹேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணரும் பேராண்மை அதாவது பேராணை சாரி அதில் வந்து ஒருத்தவங்க தப்பு அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு அவங்கள வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள வந்து நம்ம பார்க்கணும்னு நினச்சா ஹேபியஸ் கார்பஸ் போட்டு பார்க்கலாம் மேண்டமஸ்னா கமெண்ட் பண்ணுறது அதாவது ஒரு மேல் அதிகாரம் படைத்தவர்கள் கீழ் அதிகாரம் படைத்தவர்களை இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி குவா வாரண்டோ உச்சநீதிமன்றம் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்கும் எந்த வாரண்ட் எந்த அதிகாரத்தில் நீங்கள் இதை பண்ணீங்க சர்ட்வரின்னா உறுதியாக சொல்கிறது உறுதித்தன்மையோடு பேசுகிறது ப்ராஹிபிஷனாக இதை நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் அதிகாரத்தில் வராது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 32 அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் மத சுதந்திரத்திற்கான உரிமை இது வந்து பார்த்திங்கன்னா 25 28 வரைக்கும் பேசும் ஸோ இதில் வந்து 25 வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் வந்து தழுவலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது 26 வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கிறிஸ்டின் இதை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து அந்த கிறிஸ்டின்கான சில ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம் வச்சுக்கோங்க அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் எந்த தடையும் இல்லை
அதே மாதிரி 27 வந்து டாக்ஸ் நோ டாக்ஸ் நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அதுக்கான டாக்ஸ் தான் இல்லை. இப்போ அக்பர் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ஜெஸ்யா டாக்ஸ் போட்டிருப்பாங்க ஹிந்துஸ் மேலே, அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 28 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் வந்து இப்போ வந்து உங்களோட மதம் சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் வந்து பரப்பலாம் 28ல். ஆனால் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் கவர்மெண்ட் எய்டடாக இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி 2, 2, 3, 4, 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லா ஆர்டிக்கலையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரியான கூற்றை தேர்வு செய்க, இது வந்து அடிப்படை கடமைகள்லேருந்து வருது. அடிப்படை கடமைகள் முன்னுரையில் நீதியின் கொள்கைகள், சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல், சோவியத் ஒன்றியத்தின் அரசியலமைப்பு மாதிரிகள் இருந்தன. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ அவங்களோட மாதிரி தான். ஸோ இது வந்து கரெக்டு தான். 1976 42வது திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வலியுறுத்தப்பட்டன. ஸோ இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் வந்து இந்த திருத்தத்துக்கும் எடுக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் சரியான விளக்கம் இல்லை. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்ட்டு 4A வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம பின்னாடி தான், நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே இது ஆட் ஆகியிருக்காது. இந்த சட்டத்திருத்தத்து மூலமாக தான் வந்து கொண்டு வந்திருப்போம். சேராசிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் ஆர்டிக்கல் 51A வந்து இதில் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. 11வது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கல்வி உரிமை. இதை தவிர்த்து இந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஜென்ரலாக நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் ஆந்தம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடியல்ஸ், நம்மளுடைய கொள்கைகள், அதை வந்து எப்போவுமே போற்றத்தக்கதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இறையாண்மை, ஒற்றுமை, அது எல்லாத்தையும் எப்போவுமே பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரிக்காக எப்போவுமே சண்டை போட ரெடியாக இருக்கணும். கண்ட்ரியோட ஹார்மோனி ஒற்றுமையை வந்து போக்காமல் இருக்கணும். அப்புறம் நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜ், இதை வந்து எப்போவுமே பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட என்வரான்மெண்ட், சுற்றுச்சூழல், இது பாதுகாக்கணும். அப்புறம் நம்மளோட சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா டெவலப்மெண்ட், இதையும் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பாதுகாக்கணும். அப்புறம் எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம சிறந்து இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் ஏதாவது ஒன்று மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டால் நம்ம கேட்கலாம், ஆனால் அடிப்படை கடமைகள் வந்து மீறப்பட்டால் கேட்க முடியாது. இதுதான் ஓவராலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது? இது வந்து 51A இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க, பின்வரும் விதிகளில் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது டிபிஎஸ்பி. பின்வரும் விதிகளில் எது 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது? இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 45. ஜென்ரலாக டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம பார்த்தா அது வந்து ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும் பார்ட் 4 வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம் டிபிஎஸ்பி என்ற கான்செப்ட். இதை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கிற நிறைய விஷயம் வந்து இந்த டிபிஎஸ்பியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 to 51 இதை வந்து நம்ம எப்படி எப்படி தான் பிரிச்சிருப்போம்னா சமூகம் சார்ந்த கொள்கைகள், சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், அதுக்கப்புறம் காந்திய கொள்கைகள், காந்தியன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் லிபரல் இன்டலெக்சுவல், அதாவது சுதந்திரமாக இருக்கிறது, லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், இப்படி தான் நம்ம வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்கோம். இதில் வந்து இப்போ எது 45, இது வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபலாக வந்து வரும். 45 படி கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் வந்து தரணும், அதுவும் 6 இயர்ஸ். இந்த பால்வாடி தான் உருவாக்குறாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து 45 சொல்லுவாங்க.
இதில் 25, 14 இதெல்லாம் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துட்டோம். இப்போ 40 வந்து பார்த்திங்கன்னா காந்தியன் பிரின்சிபிளை வந்து சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி தரணும், இது வந்து காந்தியன் பிரின்சிபிளை வந்து சொல்லுவாங்க. இதை தவிர்த்து வந்து இப்போ இங்கே வந்து பாருங்கள், நீதித்துறை எந்த விதியின் கீழ் நிர்வாகத்துறையிடம் இருந்து பிரிக்கப்படுகிறது, ஸோ இது வந்து ஆர்டிக்கிள் 50. இதுவும் வந்து நம்ம வந்து எந்த பிரின்சிபலை வந்து பேசுவோம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பேசுவோம். ஸோ இதில் வந்து சுதந்திரத்துக்கான உரிமை 44, 45, 48, 49, 50, 51. ஸோ 44 என்றது யூனிஃபார்ம் சிவில் கோட், 45 என்றது எஜுகேஷன், 48 என்றது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், 49 என்றது நம்மளுடைய பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் வந்து பாதுகாக்கணும், 50 தான் இப்போ பார்த்தோம் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிக்கப்படணும், 51 வந்து நம்மளுடைய உலக சமாதானம் அதை வந்து எப்பவுமே பாதுகாக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கான உரிமை லிபரல் இன்டலெக்சுவல். காந்தியன் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 40, 43, 46, 47 PCWD சொல்லலாம், பஞ்சாயத் ராஜ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வீக்கர் செக்ஷன்ஸ் SC ST அவங்கள வந்து பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இதான் 40, 43, 46, 47. அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த பிரின்சிபல் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 38, 39, 41, 42. 38 வந்து என்ன பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டேட் என்றது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டேட்னா இப்படி தான் இருக்கணும். 39 பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் லைவ்லிஹுட், ஒரு ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் என்னென்ன விதத்தில் வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். 41 வந்து என்ன பார்த்திங்கன்னா அதாவது சொசைட்டியில் உள்ள வீக்கர் செக்ஷன்ஸு, இதுவும் வீக்கர் செக்ஷனாக இங்கே வந்து SC ST பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஓல்டேஜு டிசேபிள் பீப்புள் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு தான் ஒரு கவர்மெண்ட்ன்றது சில விஷயம் வந்து பண்ணி தரணும், இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 42 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒர்க் என்வரான்மெண்ட்டில் எப்படி தான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இது பண்ணுறது, மெயினாக வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான மேட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி தரலாம், இதுதான் 42 வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சில சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். 39 வந்து பார்த்திங்கன்னா 39A கொண்டு வந்திருப்பாங்க. 39A படி என்னன்னா அதாவது ஃப்ரீயாக சட்ட உரிமைகள் சட்டத்தை பற்றி வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்லித்தரணும், ஃப்ரீ லீகல் எய்டு டு தி புவர், ஏழைகளுக்கான ஃப்ரீயாக லீகல் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணி தரணும். அதுக்கப்புறம் 39B வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சாரி 39F வந்து என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதாவது வந்து சில்ட்ரனுக்கான ஹெல்த்தை பற்றி சொல்லுது. இது வந்து 42 அமெண்ட்மெண்ட் 1976 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 43 இதுலேயும் 43A வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 43 ஜென்ரலாக என்ன சொன்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், 43A வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், இதுவும் 42 அமெண்ட்மெண்ட் 1976 தான். அதுக்கப்புறம் 43B இது வந்து 97 அமெண்ட்மெண்ட் 2011, இதில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் குழுக்கள் வந்து உருவாக்கி தர்றது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதை வந்து உருவாக்கி தர்றத பற்றி ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 48, இதில் வந்து 48A1 வந்திருக்கும். 48A வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அதெல்லாம் மெயினாக வர ரீசனாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. இதை தவிர்த்து டிபிஎஸ்பியில் கொஞ்சம் அதாவது உள்ளே சொன்ன ஆர்டிக்கல் இது, இதை தவிர்த்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சில விஷயந்தான் வெளியில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்றதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 335, 350A, 351, 335 இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜென்ரலாக வந்து SC ST இவங்களுக்கான பப்ளிக் சர்வீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து தர்றது, அதாவது சில ரிசர்வேஷன்ஸ் அதெல்லாம் தர்றது.
350A இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது கண்டிப்பா மதர் டங்கில் வந்து எஜுகேஷன் வந்து தரணும். அதாவது இப்போ எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜாக வந்து இருக்கும். அதான் 351 வந்து 51 வந்து என்ன பார்த்திங்கன்னா ஹிந்தி ப்ரொமோஷன், ஹிந்தியை வந்து வந்து பரப்புறது. இதான் 351 வந்து சொல்லியிருப்பாங்க. விதி 39A இன் கீழ் எந்த ஆண்டில் சட்ட ரீதியான சேவை சட்டம் நிறுவப்பட்டுள்ளது? லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 39A, நம்ம வந்து சொன்ன 39A வந்து லீகல் சர்வீசஸ் ஆக்டுன்னு 1987 தான் இந்த சட்ட ரீதியான சேவை சட்டம், இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து முப்பத்தி ஒம்பது பி வந்து வந்திருக்கும். இதை வந்து நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த பொது சொத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவி பர்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும், அந்த கான்செப்ட் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க 1971. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நேஷனலைசேஷன், அது வந்து ஒருத்தவங்க கையில் இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் செக்டர் இருக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து பெனிஃபிட் அடையாது. ஸோ அதை வந்து பேங்க் நேஷனலைசேஷன் 1969 வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 39D இது வந்து இதுபடி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சமமான ஊதியம் திட்டம், ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட், 1970 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 39F வந்து பார்த்தோம், இந்த சில்ட்ரனுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டி இதெல்லாம். ஸோ இதில் தான் வந்து இந்த சைல்டு லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ஆக்ட், இது வந்து 1980 இருக்குது. இதை வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் 41 வந்து நான் என்ன சொன்னேன், ஓல்ட் ஏஜ் டிசேபிள் இவங்களுக்கான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரணும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்நரேகா என்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2005. அதுக்கப்புறம் இந்த இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் 1995, இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 42 இந்த மேட்டர்னிட்டி ரிலீஃப், இதை தான் சொன்னலை. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் 1961, அப்புறம் 2007 வந்து 12 வாரமாக இருந்ததை 26 வாரமாக அதிகப்படுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருந்ததை 6.5 மாதமாக மாற்றி தந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம ஆர்டிக்கல் 40 வந்து காந்தியன் பிரின்சிபல் சொன்னோம். ஸோ அதுபடி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து ராஜ்ன்றது 73rd அமெண்ட்மெண்ட் 1992 படி அதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்போம். ஓகே, இதான் ஓவராலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, இதெல்லாம் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம ஆர்டிக்கல் 45 வந்து எஜுகேஷன் சொன்னோம். ஸோ அதுபடி தான் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான் 2001 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் ஓவரால் இந்த டாப்பிக்கில் வந்து நான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போகலான்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒரு ஆடான் தான், உங்க படித்ததை உங்கள் மனசில் இன்னும் ஆழமாக பதிய வைக்கிறதா. ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறதும் இதே தான், ஃபர்ஸ்ட்டு சொன்னதும் இதே தான், இதை வந்து பேசிக்காக வச்சுக்காதீங்க, இது வந்து ஒரு ஆடான் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். இன்னும் அரசியலமைப்பில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை இதை கடைசி வரைக்கும் கொண்டு போக. ஸோ கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.